மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிலோ சிக்கன் லெக் பீஸ் வச்சு கேஎஃப்சி சிக்கன். ஆக்சுவலாக பார்க்க போனால் இதுக்கு பேர் வந்து ஜேஎஃப்சி தான் வைக்கணும். ஏன்னா என்னோடய பேர் ஜப்பார்ன்றதுனால கேஎஃப்சின்னு வச்சா தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. அதனால தான் அந்த பேர். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாக்டாக கேஎஃப்சி சிக்கனில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியாது. அவங்க மிஷினரிஸ் வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு டெம்பரேச்சர் வச்சுருப்பாங்க, அவங்களோட சீக்ரெட் மசாலாஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே டேஸ்ட்லேயோ அல்லது அதை விட பெட்டரான டேஸ்ட்லேயோ நம்ம செய்யலாம். அப்போ அது கேஎஃப்சி இல்லைல்ல, ஜேஎஃப்சி தானே. ஸோ அதுதான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சிக்கனை வந்து ஒரு கிலோ தோலோடு வாங்கிட்டேன். தோலோடு வாங்கினா தான் அந்த டெக்ஸ்சர் வரும். நீங்கள் தோல் இல்லாமல், தோல் சில பேர் விரும்ப மாட்டீங்க, வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க, தோல் இல்லாமல் வாங்கிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு உப்பு தண்ணியில் ஊற வச்சேன் ஒரு பவுலில் போட்டு, ஏன்னா அதில் உப்பு நல்லா போய் ஏறட்டும் அப்படின்னு. இங்கே ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். கார்லிக் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். அஜினமோட்டோ 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அது அஜினமோட்டோ சொல்லும்போது பாயோட வாய்ஸ் உள்ளே போதும்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து அது போட்டால் தான் அதுக்கு டேஸ்ட் வரும். நம்மளுடைய ஸ்டைல் ரெசிபிஸ் நிறையா இருக்குது, அதில் வந்து நம்ம போடாமல் தான் செய்வோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனுக்கு வச்சுருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு வந்து 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சிக்கனில் வந்து நல்ல உப்பு போட்டு தான் ஊற வச்சேன். இதோடு சேர்த்து மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மோர் வச்சுருக்கேன். மோர் வந்து சும்மா ஒரு ஜஸ்ட்டு 50 ml ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதை மொத்தமாக கலக்குவோம். இதில் மோர் ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி நம்ம மோரில் தான் ஊற வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணோம், அதனால தான் இருந்தது மோர், நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் இந்த சிக்கன் பீசஸ் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் லெக் பீஸை வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி, இதுதான் மசாலாவே, இதுக்கு மேலே வந்து எதுவும் காரம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதில் கொஞ்சம் மோர் மிக்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு மசாலா பார்த்தீங்களா நல்லா லூஸாக வந்தது, எல்லா சிக்கனுக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரி ஆச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலான்னா, மோரை இதில் ஊற்றுவோம். முழுகிற அளவுக்கு ஊற்றணும் மோர். இவ்வளோதாங்க மசாலா. ஸோ இதை 4 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சோன்னா இது என்ன ஆகுனா நல்லா போய் செட்டாகும், ஊறும். இந்த மோர் இந்த மசாலாலாம் நல்லா ஊறி டேஸ்ட் கிடைக்கும். நம்ம கடிப்போம் தெரியுமே, மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் இந்த மசாலாலாம் போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய சிக்கன் 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. மைதா மாவு வச்சுருக்கிறேன், 1 கிலோ மைதா மாவு போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா நிறையா மைதா இருந்தால் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மைதாக்கேற்ற சால்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட் போடுறேன். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா போடக்கூடாது, பேக்கிங் பவுடர் போடணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். கையை நல்லா ட்ரையாக வச்சுக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈரமாக கூடாது மாவு. அப்புறம் எப்படியோ நம்ம சிக்கன் போடும்போது ஈரமாவை தான் போகுது, இப்போ மிக்ஸ் ஆகணும் இல்லையா, இந்த பேக்கிங் பவுடரும் சால்ட்டும் அதுக்கு தான். இப்போது இதில் இருக்கிற 1 கிலோ நம்மளோட லெக் பீஸை வந்து என்ன பண்ணுவோன்னா, தண்ணியை எப்படி உதறிட்டு பிளேட்டில் வச்சுக்கலாம், சுத்தமாக ஈரம் இல்லாமல் எடுத்துக்கணும். இப்போ 4 மணி நேரம் ஊற வச்சதுனால சிக்கன்லலாம் எப்படி மசாலா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு லெக் பீஸ் எடுத்து மாவில் போட்டு மாவை நல்லா மேலே இப்படி போட்டு இப்படி பிடிக்கணும். டைட்டாக நம்ம கையை ஒருத்தர் பிடிச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி லெக்கை இப்படி பிடிக்கணும். இந்த மாதிரி உதறி ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கணும். அதே மாதிரி எல்லா லெக் பீஸையும் போட்டோம், மாவை மேலே போட்டோம், பூசு வேலை செஞ்சோம், அதுக்கப்புறம் பிடிச்சி அழுத்துறோம், மாவோடு சேர்த்து அழுத்தணும் இப்படி. இன்னொன்று நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு,
இந்த மஞ்சளை எடுத்துட்டேன், வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம் வீட்டில். இப்போ இந்த வெள்ளக்கருவில் தண்ணி ஒரு 1/4 லிட்டர் நான் ஊற்றுறேன். என்னடா 2 முட்டையோட வெள்ளக்கருவில் 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டாரு, அப்போ முட்டை வேஸ்ட்டாக போயிடும். முட்டையோட கேரக்டர் என்ன தெரியுமா, அதோடைய ரோலே என்னென்னா ஃபெவிகால் மாதிரி. இப்போ நம்மளுக்கு அவ்வளோதான், அவரோட டேஸ்ட்டு கீஸ்ட்டு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எக்கு நிறைய போட்டு ஃபுல்லாக எக்கில் டிப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எக்கு ஒரு கோட்டிங் வந்துடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது கேஎஃப்சியில், சாரி ஜேஎஃப்சியில். நான் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த லெக் பீஸ் எடுத்து இதில் டிப் பண்ணுவோம். டிப் பண்ணி இதை உதறி மாவில் போட்டு, மாவு மறுபடியும் போட்டு, ஏன்னா 3 கோட்டிங் வரும், ஃபஸ்ட்டு 1 கோட்டிங் போட்டோமா, இது 2வது கோட்டிங், 2வது கோட்டிங்கும் இதே மாதிரி அழுத்தணும். இதை பெசஞ்சி நல்லா இப்படி உதறணும். உதரும் போது நம்மளுக்கு இந்த லேயர் வருது பார்த்தீங்களா. இப்போது ஒரு முக்கியமான வேலை இருக்குது இந்த நேரத்தில். என்ன பண்ணணுன்னா, நல்ல கூலிங்கான ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன், நல்ல கூலிங், இதில் டிப் பண்ணுறோம். டிப் பண்ணி உடனே எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இந்த தண்ணியை என்ன பண்ணுறோன்னா சொட்டை வைக்கிறோம். சொட்டை வச்சுட்டு மறுபடியும் மாவுக்கு வரோம், போடுறோம். அதே மாதிரி மாவை போட்டு மறுபடியும் அதே மாதிரி பிசைகிறோம். என்ன ஆகுனா, இவ்வளோன்றது லெக் பீஸ் இவ்வளோ பெருசாகிடும் மாவுக்கு மேலே மாவு, மாவுக்கு மேலே மாவு போடுறதுனால. இப்போ இதை நல்லா இப்படி உதறணும். அதை பாருங்கள், உதறிட்டு இதோடய வேலையை முடிஞ்சிருச்சு. ஒன்றுன்னா இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபைனலாக தான் ஃப்ரை பண்ணணும். இது மிக்ஸ் பண்ண ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த வேலையில் கருத்தாக இருக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். எடுக்கிறேன், எக் வாஷில் போடுறேன், வடிக்கிறேன், மாவில் போடுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு புரியணுன்னு தான் 1-2 தடவை நான் சொல்கிறேன். அதே மாதிரி பிசைகிறேன் பாருங்கள். இந்த 2 நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்க, மீதியெல்லாம் நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு உட்காந்து ஓரமாக உட்காந்துருவேன். கால் வலிக்குது, நல்லா உதறி விட்றோம். ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணுறோம், இந்த தண்ணியை புழிகிறோம். மறுபடியும் மாவுக்கே வருது, அதே மாதிரி மறுபடியும் நல்லா அழுத்துறோம். இதை இந்த பாருங்கள், மாவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடுங்க, ஏன்னா எவ்வளோ ஒட்டணுமோ அவ்வளோதான் ஒட்டும். அவ்வளோதான், எடுத்து இந்த மாதிரி உதறோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நான் இதே மாதிரி போட்டுட்டுங்களா, மறுபடியும் மீட் பண்ணிட்டா. இப்போது நம்மளுடைய எண்ணெய் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே எண்ணெயை பற்ற வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். 100 டிகிரிக்கு மேலே இருக்கணும், ஆயிலு குறையக்கூடாது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறோம், 2 பீஸுக்கு மேலே போட்டோன்னா அது 90 டிகிரிக்கு போயிடும், 90 டிகிரிக்கு போகக்கூடாது, 95 to 100 டிகிரிலே இருக்கணும். சரியா, நிறையா போட்டால் ஆறிடும் இல்லையா, அதனால் 2-2 போட்டு ஃப்ரை பண்ணுவோம். இது கேஎஃப்சிக்கு ரொம்ப முக்கியமானது, ஆயில் சூடாக இருக்கணும். அதனால தான் நான் வந்து அழுத்தி சொல்கிறேன் இந்த விஷயத்தை. இந்த மாதிரி உதறிக்கோங்க, இந்த மாதிரி உதறிட்டு பொறுமையாக இப்படி போடணும். நான் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுனால 3 லெக் பீஸ் போட்டிருக்கேன். போட்டவொடனே கிண்டக்கூடாது, நான் போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும். இந்த நேரத்தில் இப்படி எடுத்து பொறுமையாக இப்படி திருப்பி விடணும். அது பாருங்கள், பார்த்தீங்களா, எண்ணெயோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது போட்டால் என்ன ஆகும்னா, நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா மாவு, அது தனித்தனியாக பிரிஞ்சு போய் ஆயிலில் ஃபுல்லாகவே மாவு தெரியும். நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாவு எடுக்கலாம் கீழே பாட்டம்லேருந்து. அதனால தான், அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் ஆச்சு. இது வந்து உள்ளே வெந்திருக்குமான்னு யோசிக்கலாம், 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் எப்படி வேகும்னு. ஒன்று சூடான எண்ணெய் ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம மோரில் ஊற வச்சு, அந்த மோர் மசாலாவில் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வேற வச்சோம் 4 மணி நேரத்துக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சேன். ஸோ அதிலே வந்து சாஃப்ட் ஆகிடும் சிக்கன். இப்போ என்ன பண்ணணும்னா, மறுபடியும் எண்ணெயை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் சிக்கனை போடணும். எண்ணெய் சூடாயிடுச்சு, மறுபடியும் நம்ம ஒரு 3 பீஸ் போட்டுருவோம். இந்த மாதிரி உதறிக்கோங்க, உதறிக்கிட்டு அப்படி போட்டோம், ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்படியே விட்டோம் கிண்டலை. இப்போ லேசாக இப்படி திருப்பி விடலாம்,
அது பாருங்கள் திருப்பி விட்டு அப்படியே விட்டுறணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. நடுவில் சும்மா லைட்டாக அப்படி ஒரு ஷேக் மட்டும். அவ்வளோதான், மூணாவது ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. அடுப்பை அணைச்சிருவோம். இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும், இப்போ எடுத்தவொடனே உடனே கடிச்சோன்னா வாய் சுட்டுடும். ஒரு 5 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். இதோட டெக்ஸ்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் உள்ளேயும் ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம அந்த மசாலா மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுதான் காரணம். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் கூட மெஷர் கூட்டாமல் குறைக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.